வணக்கம். என் பேர் வந்து உமாவேங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம், தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அக்ஷய லக்ன பத்ததி முறையில் எவ்வளோ எளிமையும் ஜாதகம் பார்க்கறது, அதே மாதிரி நம்ம பிரஷ்னம் பார்க்குறதும் அவ்வளோ எளிமை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரஷ்ன சார்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். இதை ஒரு ஜாதகர் வந்து ஒரு கேட்ட கேள்வி, தன் தாயின் உடல்நிலை எப்படி இருக்கிறது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருந்தது. முதல்ல அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு அவங்க அம்மாவுக்கு வந்து ஜாதகம் கிடையாது, அதனால் பிரஷ்ன முறையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்காக போடப்பட்ட பிரஷ்னம் போடப்பட்ட நேரம். பிரஷ்னத்தில் வந்து ஆரூட லக்னம்னு சொல்லக்கூடியது பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் வர்றது. சுக்கிரன் எங்கே இருக்கிறாரோ அதோடய அதிபதினு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல. அப்போது இந்த ஜாதகருக்கு தாயினால் மன அழுத்தம் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே காமிக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு D9 வந்து நாலாம் பாவகம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்போ தாயை பற்றி கேள்வி அப்படிங்கிறது இந்த பிரச்சனத்திலேயே நமக்கு தெரிகிறது. அதனால் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகருக்கு இது ஜாதகர், அவங்களோட தாய் அப்படின்னா இதை நீங்கள் ALP லக்னமாக போட்டுக்கலாம். ALP லக்னமாக போட்டிங்கன்னா ஜாதகியே ஆறாம் அதிபதியும் அவரே. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஜாதகிக்கு நோய் தொல்லைகள், தீராத நோய் தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஜாதகி வந்து செவ்வாய், செவ்வாய் வந்து தன்னோட ரெண்டு அங்கேருந்து தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க. இந்த லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டை, அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு மூணாம் வீட்டை. செவ்வாய் அப்படிங்கிறதுனால எலும்பு பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா உங்கள் அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நாளாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஆறாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கனால வளர்ந்த நோய் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி இந்த லக்னாதிபதியே செவ்வாய் அப்படிங்கிறனால இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம்னு சொல்லலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அவங்களும் ஆமாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இது தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்கள். ஏன்னா இந்த பூர நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆருட லக்னமாக வருகிறது. இன்னும் இரண்டு வருடம் இந்த லக்னம் தான். அப்போ இவங்க மாத்திரை மருந்து அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அவங்களுக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம், அதே மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா ஆமாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் யார் உட்காந்துருக்கிறாங்கன்னா புதன் உட்காந்துருக்கிறாரு, அவர் அஷ்டமாதிபதி. அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மகனின் ஜாதகத்துலேருந்து அம்மாவுக்கு போடப்பட்ட பிரச்சனம். இப்போ மகன் ஜாதகம் இல்லை, அதனால் பிரச்சனத்துலேயே அவங்க அம்மாவுக்கு போட்டோம் நம்ம. ஆமாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னாங்க. இன்னும் சில காலங்கள் கழித்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது சரியாகும். ஆனால் இந்த எலும்பு இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு நீங்கள் மாற்றுமுறை மருத்துவம் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குறையும். இன்னும் சில காலங்கள் ஆகும், மருந்து மாத்திரையுடன் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அம்மா. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஆமாம் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு. ஏன்னா எங்கள் ஆறாம் அதிபதின்னு சொல்லுது மருத்துவமனை, இந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் அவரே. ஓகேங்களா? அப்போ இந்த நாலாம் அதிபதி லக்னத்தை பார்க்கறதுனால, ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நோயுடன் இந்த ஜாதகர் வாழ பழகி விட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், மாத்திரை சாப்பிட்டா பரவாயில்ல, மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க அம்மா சொன்ன பதிலாக ஒரு மகன் வந்து சொன்னார். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் கேட்க வந்த கேள்விகளை பிரச்சனத்தின் மூலமாக நம்மளால் பதில் அளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சார்ட்டையும் நம்ம போட்டோம். உண்மையிலே கொஞ்ச நாள் கழியட்டும். அதே மாதிரி இவங்களோட அக்ஷய லக்னத்திற்கு இவங்க அம்மாவுக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள், ஏன்னா அந்த நோய் இருக்குது, இந்த இரத்தம் அப்படிங்கிறத அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம்ங்கிறது இருக்குது, அதை கம்மியாக்குறதுக்கும், அதே மாதிரி இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது, அதை தீர்ப்பதற்கும் சிறு சிறு பரிகாரங்களும் மாற்றுமுறை மருத்துவம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த அம்மாவுக்கு நம்ம சொல்லும் பலன். ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னாலுமே ALP பிரச்சனத்தில் வந்து நம்ம ரொம்ப தெள்ள தெளிவாக நம்மளால் கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே மாதிரி நிறைய பிரச்சனை ஆய்வு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.